ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம ரிவர்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவர்பரேஷனோட பேசிக் மீனிங் வந்து அ கண்டினியூவிங் எஃபெக்ட், அதாவது ஒரு ரிப்பீட்டிங் எஃபெக்டை தான் நம்ம ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிவர்பரேஷனோட கிளியர் டெஃபினேஷன் பார்க்கலாம். A reverberation is created when a sound or signal is reflected to build up and then decay as the sound is absorbed by the surface of object in space, which could include furniture, people and air. அதாவது ஒரு சவுண்ட் இல்லாட்டி சிக்னல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரிப்பீட்டடாக அந்த சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சுன்னா அங்கே ரிவர்பரேஷன் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சவுண்டு வந்துட்டு சவுண்ட் அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸால் டெஸ்ட்ராய் இல்லை டீகே பண்ணலாம். சவுண்ட் அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் வந்து நத்திங் பட் ஃபர்னிச்சர், பீப்புள், ஏரை தான் அவங்க சவுண்ட் அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்டி ரூமில் நம்ம நின்று பேசினோன்னா நம்ம வாய்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கும், அதாவது எக்கோ அடிக்கும். அதுவே ஒரு ரூமில் ஃபர்னிச்சர்ஸ், பீப்புள், ஏரால் ஃபில்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறது வந்து ரிப்பீட்டடாக கேட்காது. இதுதான் ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ரிவர்பரேஷன் பார்க்கலாம். ரிவர்பரேஷன்னா ஒரு ரிப்பீட்டிங் சவுண்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ரிப்பீட்டிங் சவுண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா மியூசிக்கல் சிம்ஃபோனியாஸும் ஆர்கெஸ்ட்ரா ஆல்ஸ்லேயும் ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கெஸ்ட்ரா ஹால்ஸ்லாம் பேசுகிற ஆங்கர்ஸ் சொன்ன வேர்ட்ஸையே 3 times ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ரிப்பீட்டிங் ஆஃப் சவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம ரைட் அமௌண்ட் ஆஃப் ரிவர்பரேஷன் தான் சப்ளை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா ரிவர்பரேஷன் அமௌண்ட் ஹை ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு பேசுகிற வேர்டும் முன்னாடி பேசின வேர்டு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒன்றும் புரியாது. ஸோ ரைட் அமௌண்ட் ஆஃப் ரிவர்பரேஷன் மட்டுமே ப்ரொவைட் பண்ணணும். அந்த ரைட் அமௌண்ட் ஆஃப் ரிவர்பரேஷன் ப்ரொவைட் பண்ணுறக்காக தான் நிறையா ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கெலாம் சவுண்ட் இன்ஜினியர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரிவர்பரேஷன் பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ அந்த ஏரியாவில் சவுண்ட் அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ் இல்லைன்னா, அதாவது ஃபர்னிச்சர், பீப்புள், ஏர் அதெல்லாம் இல்லைன்னா அந்த சவுண்ட் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ கொலாப்ஸ் ஆகும். நெக்ஸ்ட், எப்படி ரிவர்பரேஷன் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சவுண்ட் அப்சார்ப்ஷன் மெட்டீரியலை அந்த ஸ்பேஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் அந்த சவுண்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து போரஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். போரஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நத்திங் பட் ஃபைபர் கிளாஸ், மினரல் உல், இதெல்லாமே தான் போரஸ் மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. இதை வெரி குட் அப்சார்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாகும்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து இந்த போர்ஸ் வழியாக பெனிட்ரேட் ஆகி அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரிக்ஷனால் ஹீட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ரிப்பீட்டடாக சவுண்ட் கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 types ஆஃப் ரிவர்ப்ஸ் இருக்குது: சேம்பர் ரிவர்ப்ஸ், பிளேட் ரிவர்ப்ஸ், ஸ்ப்ரிங் ரிவர்ப்ஸ், லாஸ்டாக டிஜிட்டல் ரிவர்ப்ஸ்னு 4 types இருக்குது. ஸோ தேங்க்யூ. இஃப் யூ லைக் த வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் டு மை சேனல் பேஸ் நாலேஜ்.